எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நந்தினி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஸோ எல்லாம் பத்திரமா இருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி எது பற்றினு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ பற்றி தான். பெற்றோர்கள், முக்கியமாக பெற்றோர்களுக்கும் மற்றும் குழந்தைங்களுக்கும் உள்ளமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தாங்க முடியல. இப்போ வந்து ஒரு 2 டேஸாக சொல்லியிருக்காங்க தேர்ட் வேவ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா நம்ம ரொம்பவே எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்கணும், ஸோ ப்ரிப்பேர்னஸாக இருக்கணும், எந்த மாதிரி டயட் இருக்கணும் குழந்தைங்களுக்காக, அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் நான் ஒரு ஆல்ரெடி விட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டைப் கண்டென்ட்லாம் வந்தது. ஸோ அதை பற்றி தான் நான் வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக நான் பேச போகிறேன். எப்படி என்னோடய பேபி, ஸோ எனக்கும் தேஜும் இருக்கணும், ஒரு 4 வயசில் இருக்கா. ஸோ அந்த அவளுக்கு எந்த மாதிரிலாம் நான் இப்போதைக்கு ஃபுட் கடந்த 1 மந்த்தாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் நாங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அது மாதிரி அவருக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் கடந்த 1 மாதமாக இல்லை 1 மந்த் 2 மந்த் எப்படி எடுத்துகிட்ருக்கோமோ அதே தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பாப்பாக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களை பாதுகாத்து வச்சுக்கணும் முக்கியமாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி, நீட்டாக க்ளீன் பண்ணணும், மேக் இட் க்ளீன் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய தண்ணி குடிக்கணும், சொல்லுது. ஸோ அப்புறம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ 3 திங்ஸ் தான் நம்ம மெயினாக இருந்தோம். சில்ட்ரன்ஸை வந்து வெளியில் விடவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக நீங்கள் செல்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை பிரதர் சிஸ்டர்ஸோ செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால், கண்டிப்பாக நீங்கள் சில்ட்ரனுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் அதை நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக கொடுத்தா ஓகே, ஓகேங்களா? முக்கியமானது, அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து அப்பா அம்மா, ஏன்னா தேஜு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிப்பா. ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ்க்கு தள்ளி நின்றுட்டு போய் உடனே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு தான் ட்ரெஸ், முக்கியமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் பாப்பாவை வந்து தொடுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்களை வந்து எங்கேயும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு விட்டு விடாதீங்க. ஸோ முக்கியமாக அப்படி ஒரு கம்பல்சரியான ஒரு அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா மாஸ்க் கண்டிப்பாக வியர் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் அதுக்கு ட்வைஸ் பாத் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ட்வைஸ் வந்து பாத் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்கி க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கோங்க பாப்பாங்க. அந்த மாதிரி அடி அதாவது சளி இதை பிடிச்சிச்சின்னா உடனே வந்து நோஸ் அந்த ரேஷஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ். முக்கியமாகவே நம்ம குழந்தைங்களை வந்து தள்ளி வெளியில் விடாமல் இருந்தாவே ஓகே, நம்ம பி சேஃப். முக்கியமாக நம்ம வெளியில் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வரவங்களை வந்து ஒரு டச்சப் இல்லாமல் ஒரு குளிச்சுட்டு நீட்டாக இருந்து தொட்டாவே ஓகே, ஓகே தே ஆர் சேஃப். ஒரு நெக்ஸ்ட் ஹெல்த், ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். செகண்ட் வந்து ஹெல்த்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உடம்பு ரீதியாக வந்து எப்படி பசங்களை வந்து இம்யூனிட்டி பவரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து எடுத்துகிட்டது மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ் கம்பல்சரி வந்து 2 எக்ஸ் கொடுக்கணும் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ், ஸோ பாதாம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி ஒரு 11 o'clock 11 to 12 நீங்கள் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். கொய்யாக்கா, பப்பாயா, ஆப்பிள், மாதுளம்பழம், ஸோ கிரேப்ஸ், ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வகைகள், தட்டைப்பயிர், மொச்சை, கொண்டக்கடலை, பச்சைப்பயிர், ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி டெய்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு பயிர் வகைக்கு கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கூடும். ஸோ வந்து அடிக்கடி வார்ம் வாட்டரை குடிக்க சொல்லிகிட்டே இருங்க குழந்தைங்களுக்கு. முக்கியம் தண்ணி, தண்ணி பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஸோ முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வெளியிலையும் எங்கேயும் வாங்கி கொடுக்காதீங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ஸோ பரோட்டா அந்த மாதிரி எதுவுமே வெளியில் இருக்க ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தி ஃபுட்டாக வீட்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் டின்னர், ஸோ மூணுமே வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. முக்கியமானது எக், ஸோ நான்வெஜ் கூட நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ டெய்லி முடியாட்டியும் வீக்லி ட்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் யூஸ் பண்ணலாம். ஃபிஷ், நாட்டுக்கோழி, பிராய்லர் யூஸ் பண்ணாதீங்க, நாட்டுக்கோழி, சிக்கன், மட்டன், ஸோ யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது மட்டன். ஸோ இதெல்லாம் தான் வந்து டயட் ஒரு மெஷர்ஸ் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். பொதுவாகவே நார்மலாக சாப்பிட்றது தான் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேளை நம்ம இது ரெண்டையும் தவற விட்டுட்டோம்னா சிம்டம்ஸ், ஸோ எந்த மாதிரி அறிகுறிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், காய்ச்சல், சளி, தொண்டை கருகருப்பு, ரேஷஸ், ஐஸ் ரொம்ப ரெடிஷாக இருந்துச்சுன்னா உடம்பு கை கால் வலி, ஸோ இதெல்லாம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வேவ் ஐ மீன் வயசானவங்களுக்கு வந்தது, ஸோ செகண்ட் ஒரு 22-30 அந்த மாதிரி வந்தது. ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு சொல்ல தெரியும்,
கை வலிக்குது கால் வலிக்குது ஸோ எனக்கு தொண்டை கரகரப்பா இருக்கு என்னால் முடியலை காய்ச்சல் கண்ணெறியுது ஸோ லூஸ் மோஷன் போகுது ஸோ எல்லாமே நம்மளால முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோம் குவாரண்டைன்லேருந்து நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் ஆவி பிடிக்கிறது மற்றபடி ஜூஸஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் குழந்தைங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது ஏன்னா அது 0 to ஐ மீன் நியூ பார்ன் பேபிலேருந்து 20 இயர்ஸ் முடிஞ்சு சொல்லியிருக்காங்க ஓகே அபவுட் டென் பிரச்சனை இல்லை ஆனால் 0 to 10 அதாவது நியூ பார்ன் பேபிக்கும் 10 வயசுல குழந்தைகளுக்கும் நினச்சி பாருங்க என்ன சொல்ல தெரியுமா அந்த 3 வயசு 4 வயசு அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸோ நம்ம கரெக்டாக நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம சில்ட்ரன்ஸ் 3rd பேபிலேருந்து ரொம்ப சேஃப்டியாக காப்பாற்றலாம் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கள பத்திரமா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க ஏன்னா வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா செகண்ட் வேவ் அவங்க சொன்னது வந்து உண்மையாகவே இருந்தது ஸோ நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேரை உண்மையாகவே நம்ம தவற விட்டுட்டோம் ஸோ குழந்தைங்கள நம்ம சேஃப்டியாக பத்திரமா நமக்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம் இந்த எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ